இது சிமெட்ரிக்கலா அட்டாக் பண்ணும், ரெண்டு சைடா அந்த டைம் அட்டாக் பண்ணும். ஏர்லி மார்னிங் வலி அதிகமாகும், ஏர்லி மார்னிங் அதிகமாகும், வேலை செய்ய செய்ய வலி வலிக்கும். ரொம்ப டைட்டில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இதுதான் தெரிய, வேலை செய்ய செய்ய வலி. எமோஷன் அடுத்து வந்து 50 விஷயம் எமோஷன் அதிகமாக உணர்ச்சிப்படுறது, கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, அழுகுறது, இதெல்லாம் வலி அதிகப்படுது. ஒரு எமோஷனல் அட்டாக் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வலி அட்ஜாயின் எமோஷன் அதிகமாக வந்து எமோஷனுக்கு இதுக்கு ஒரு கோர் பேஸ் இருக்கும். எமோஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து இதை ட்ரிகர் பண்ணும், பெயினை ட்ரிகர் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு சைக்கட்ரிக் மாதிரி தான், மனதுனால உடம்பு பாதிக்கப்படுற ஒரு வியாதி. என்ன அப்படின்னு பார்த்தா பெண்கள் நிறைய இதை பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பொதுவாக சுதந்திரம் கிடையாது, செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணிக்க முடியாது. அவங்களால செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்று பிறந்த வீட்டில் ஆகட்டும், புகுந்த வீட்டில் ஆகட்டும், நம்மளோட சுயத்தை வெளிப்படுத்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு சஃபரிங் இருக்கும். வெளிப்படுத்திட்டா அதனால பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளை சந்திக்கவும் முடியாது. ரியாலிட்டி ரியாலிட்டியை அவங்களால அக்செப்ட் பண்ணலாம். அது வந்து அவனால பிரச்சனைகளை சந்திக்கிறது தப்பிச்சுக்கிறது குழுமையே போட்டு உணர்வுகள் அடக்குவாங்க. இந்த அடக்கி ஆனாலும் அது ஜாயிண்ட் ஏன்னா இதாக அதில் அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்காங்க. இப்போ எனக்கு ரெஸ்ட் விடு அப்படின்னு இல்லை கேட்க முடியாது. இதே உடம்பு சரியில்லை ரெஸ்ட் விடுன்னு கேட்கலாம் இல்லையா. இந்த மாதிரி மைண்டை வேலை செய்யும், மைண்டு பாடியை போட்டு அடிக்கும். இப்போ உரிமையோடு கேட்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லை பாரு அப்படின்னு. அதனால் பெண்களோட மன பெண்களுக்கு தான் இது பெரும்பாலும் வருது. இது ஒரு டெக்னிக்கலாக வேலை செய்வாங்க. ஆனால் அது அவங்க பண்ணிக்க ஒரு விதமான முட்டாள்தனம் தான். மனதிலேயே வந்து அந்த ஆபத்தை தள்ளி விடுறாங்க, ஜாயிண்ட் போய் தள்ளி விடுறாங்க. நான் வேலை செய்ய மாட்டேன், மனசுக்கு ஒரு இருக்கும், ஜாயிண்ட் போய் அழுத்தி. அதாவது அவங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு ரியாலிட்டி புரிஞ்சு ரியாலிட்டியில் மூவ் ஆகணும். அந்த ஒரு தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரு தனிப்பட்ட உலகத்தில் வாழ்றதுனால இந்த வியாதி வருது. ரியாலிட்டியை பார்த்தா அவங்க பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பெண்கள் போராடுறவங்களா இருப்பாங்க, அடிக்க வச்சவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எமோஷனல் ப்ராப்ளம் இது ஒரு மெயின் ஃபேக்டர் ரொம்ப ஆயிடுச்சு. சரியா ஃபுட்டு ராங் ஃபுட் என்னென்ன ஃபுட் அப்படின்னா இந்த கபத்தையும் வாயுவையும் உருவாக்குற உணவுகள், கோழையே வாயு உருவாக்கும். எந்தெந்த உணவுகள் கோழை உருவாக்கும் அப்படின்னா மாமிசம், எல்லா மாமிச உணவும் கோழையை உருவாக்கும். பால் தயிர் வகைகள், பால் பொருட்கள் இதெல்லாம் கோழையை உருவாக்கும். வாயுவை உருவாக்குற உணவுகள் எல்லா கிழங்குகள், புளிக்கிறது, புளிப்பு தண்டை இருக்கிறது, பழசு, மாவு பண்டங்கள், தாவரம், மொச்சை, இந்த மாதிரி ஒரு உணவுகள் எல்லாம் வாயுவையும் ஜபத்தையும் சேர்த்து ஒருங்க உருவாக்குற உணவுகள்லாம் இவனை கவர் பண்ணும். இதுல இது பிக்சர் எப்படி இருக்கும்னா சோளம், சோளம் ஜாயின்ஸ், ரெட்டு, டெண்டர், பெயின்ஃபுல், இது வந்து பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நல்லா தூங்கி இருக்கும், தண்ணி நீர் தேர்ந்து நிற்கும், தோல் செவந்திருக்கும், அப்படியே ஆங்கிரி ரெட்டா இருக்கும் கோலம், அது செவந்து செவந்து நீங்கி இருக்கும். என்னன்னா இந்த மூட்டுல இருந்து மூணு நாள் கழிச்சு இந்த மூட்டு மறைஞ்சிடும், இந்த மூட்டுக்கு வரும், இந்த மூட்டு மறைஞ்சு இந்த மூட்டுக்கு வரும். வாண்டரிங் பெயின், ஒரு மூட்டுக்கு மூட்டு மாறிட்டு இருக்கு, ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஷிஃப்டாக வரதான் வாதம், வாயுவோட தன்மை என்னன்னா ஒரு இடத்துல இருக்காது, ஷிஃப்டிங் ஆகிட்டே இருக்கு, அதான் வாயுவோட தன்மை. இந்த பிக்சர் ஆனால் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, ஆஸ்டியோ, அது ஒரே இடத்துல செய்வேன் இருக்கு. இது சும்மா இருக்காது, இங்கிருந்து அங்கே போகும், அங்கிருந்து இங்கே வரும், இந்த மாதிரி வேலை. சரியா, அதான் சின்ன சின்ன ஜாயிண்டுகளில் வலி வீக்கம் இருக்கும், செவந்து இருக்கும், தாழ முடியாத வலி, தொட்டா வலிக்கும், சும்மா நகத்துனா வலிக்கும், இந்த மாதிரி சஃபரம். பெரிய ஜாயிண்டி வரும், காமனா அதிகமா வந்து 70% ஸ்மால் ஜாயிண்ட் தான் தரும். வலி வரும், வராதுலாம் கிடையாது.
ஆனா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதிகமா ஸ்மால் ஜாயிண்ட் வராது. திருச்சி காட்டுறதுக்காக சொல்லிட்டு இவங்க வந்து சரியா காட்டிக்காம விட்டுருவாங்க. இப்போ சாப்பிட்டு ஸ்டீலைஸ் சாப்பிட்டு முட்டை விடுவாங்க வியாதியை. உணவு கட்டுப்பாடு யாருக்குமே தெரியாது. வேற பேஷண்ட் யாரும் உணவு கட்டுப்பாடை பத்தி துணி கூட நாளைக்கு இல்லை. ஏன்னா உலக புகழ் பெற்ற எந்த டாக்டருக்கும் உணவு பத்தி நாளைக்கு கிடையாது. பெரிய ரொமட்டாய்டு ஸ்பெஷலிஸ்ட் ரொமாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. உணவு பத்தி ஒரு வெங்காயம் தெரியுது. அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போய் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. எல்லாம் முத்தி முத்தி போகும். முத்து போது என்னன்னு தெரியுதா, ஒரு டிபிக்கலா சில விஷயம் இருக்கு. ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டைம் டிபிக்கல் விஷயம். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி ஸ்வான் நெக் அப்படின்னா ஸ்வான் தான் தெரியுதா, சொத்து அந்த பரவ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இப்படி வந்து சட்டு மாதிரி புரியுதா, ஒரு எஸ் போட்டுருக்கும், எஸ் ஜெண்டெல்லாம் போட்டுருக்கும். பார்த்துருங்க இப்படி வச்சிருப்பா ஜாயிண்ட்ல இப்படி பேரு எல்லாம் முத்து போன மேல. அடுத்து அல்லர் டீவியேஷன் அப்படின்னு அல்லர் டீவியேஷன் கை பிரிஞ்சு வரும். இந்த அல்லா இருந்து இப்படி பிரிஞ்சு அவன் இது மாதிரி மறக்க முடியாது. இப்படி வச்சிருப்போம் அல்லர் டீவியேஷன். அதாவது கண்ணா பின்னாடி ஜாயிண்டை மாத்திடுது. நம்ம ஆமமும் வாதமும் உள்ள பூந்து சேர்க்க ஸ்ட்ரக்சரை மாத்திடுது. பெரும்பாலும் ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இந்த விரல்கள் விரல் ஜாயிண்ட்கள் தான் அடிக்கும். முனிவர்கள் ஜாயிண்ட்கள் அடிக்கும். முனிவர்கள் கொக்கி மாதிரி திரும்பி பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கால் விரல டிஸ்கல் ரைட் டெஸ்ட் கால் விரல அப்படி திரும்பிடும். குட்டி போனால் நிலைவரும். ஒரு கேஸ் வந்தது, நல்ல ரிசல்ட் வந்தது, வாயடக்க முடியாம கிளவி ஓடிப்பிடிச்சு ஒண்ணும் வர முடியாது. இதெல்லாம் ரொமட்டாய்டோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இதை வச்சு நீங்க ரொமட்டாய்ட தெரிஞ்சுக்கலாம். ஆமா இது இது வந்து வந்து போகும். சில காலம் அதிகமாகும், சில காலம் குறையும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆனால் வெளியே வரும். அப்புறம் நார்மலாக தான் விட்டு போயிடும். இல்லை உணவு பழக்கம் மாறும்போது வெளியே வரும். இது உழுகுல ஒழுங்கு விளையாடிட்டு எக்ஸாசர்பேஷன் ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வருஷத்துல குறிப்பிட்ட சில காலம் வெளியே வரும், குறிப்பிட்ட சில காலம் உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நோய் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தானே ஒரு கேள்வி. ஸ்ட்ரெஸ் அதிகமான வெளியே வரும். ரொமட்டாய்டோடைய தனித்தன்மைகள் இதெல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி சிமிலரான இன்னொரு வியாதி கவுட். இதே மாதிரி ரொமட்டாய்டே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஆனா ஒரு டெக்னிக்கல் வித்தியாசம். கவுட் கால் ஜாயிண்ட் பண்ணல, கால் இருக்கிற சின்ன சின்ன ஜாயிண்ட்கள் வரும். சரியா, கவுட் யாருக்கு வரும்னா அதிகமா நான்வெஜ் சாப்பிடும், தண்ணி அடிக்கிறோம், அப்புறம் மென்டலி டென்ஷன் ஆகிறவங்க, நிறைய புரோட்டீன் பொருட்கள் மாமிசம், நிறைய பருப்பு வகை, அப்புறம் வாயு பண்டங்களை சாப்பிட்றவங்க. இது கவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பியூரைன் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. பியூரைன் இது வந்து யூரியாவா மாறும். முன்னாடி யூரிக் அசிட் தான் யூரியாவா மாறும். இந்த யூரிக் ஆசிட் யூரியாவா மாறாம நின்று போயிடும். யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட்க்கு ஒரு தன்மை, இந்த ஜாயிண்ட் போய் நின்று போயிடும். இதுக்குள்ள போய் நின்று இது வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டலா இருக்கும்.
உப்பு உப்பு கண்ணாடியில் உப்பு பார்த்தா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கிறிஸ்து கிறிஸ்துவா இருக்கும். இந்த கிறிஸ்தனெல்லாம் எங்களை படிஞ்சு அது நர நர நரன்னு போட்டு ஜாயிண்டை தேய்ச்சி வலிச்சு நீங்கி அப்படி வர்றதுக்கு ஏற்படுது. எல்லாமே ரெண்டு தான் மெயினா, சாப்பாடு எமோஷன்ஸ். சரி, அவ்வளவுதான் இது பிக்சர். இது ரொமண்டாயிட்டு பாயிண்ட் சொல்றேன் சொல்லி ரொமண்டாயிட்டு. அதனால மூட்டு அலர்ஜி குறையும். லிவர் எயிட் சரியா, பாயிண்ட் நம்பர் ஒன். GB 34 GB 34 இருக்கிறது இன்ஃபுளுயன்சியல் பாயிண்ட். இன்ஃபுளுயன்சியல் பாயிண்ட் ஃபார் GB 34 எல்லா தசைகளையும் டெண்டான்களையும் சமச்சீராகும். அதாவது தசை தசைனார் டெண்டான். இது எந்த பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட்டுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்கும். இது வந்து இந்த தசைகள் தசை நார்களை இந்த ஃபைப்ரஸ் மெம்பரன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். GB 34 ஒரு பேலன்சிங் பாயிண்ட் சரியா. இது பேலன்ஸ் ஆகிறதுனால இந்த GB 34 வலியை குறைக்கும். GB 34 ஒரு நல்ல வலி நிவாரணம். எல்லா மூட்டுகளுக்கும் GB 34 ஒரு வலி நிவாரணம். P6 H7 இந்த P6 H7 காம்பினேஷனா போட்டீங்கன்னா மன அமைதியை ஏற்படுத்துற புள்ளிகள் இருக்கு சரியா. காம் காம் மைண்ட் ரொமண்டாய்டாட்ரிட்டிஸ் மன டெம்பர் டேண்டம் மைண்டோடைய டெம்பர் டேண்டம்ஸ்னால வரும். மனதோடைய ஏற்ற தாழ்வு இறக்கங்கள் ஆத்திர எரிச்சல் தான் வரும். அதான் அவங்க மைண்டை பேலன்ஸ் பண்ணணும். மைண்டுக்கு ஒரு பாயிண்ட் P6 H7 ஆன்மாவை அமைதிப்படுத்தும், பாட்டை தூண்டும் சரியா. நீங்க பார்த்தாலே தெரியும் எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும் உட்காந்துருப்பாங்க. ரொமண்டாய்டுங்கிறது பெரும்பாலும் லிவர் சம்மந்தப்பட்டதும். கிட்னியை விட லிவர் தான் இங்க வேலை அதிகம் சரியா. அதுக்கப்புறம் லோக்கல் பாயிண்ட்ஸ் உள்ள சும்மா டெம்பரரி ரிலீஸ் தான் லோக்கல் பாயிண்ட் கொடுக்கணும். மூட்டு வீங்க இருக்கு அப்படின்னா மூட்டை சுத்தி இருக்கிற பாயிண்ட் எல்லாம் போட்டுருவோம். P9 H36 இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ண வேண்டாம் இருந்தாலும் தெரிஞ்சு லோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டெம்பரரி ரிலீஸ் கொடுக்கும். பெரிய யூஸ்லாம் வராது. நமக்கு இந்த லிவர் எயிட் போட்டாலே இந்த தசை நார்கள் தசை மெம்பரன்ஸ் இதை கிளியர் பண்ணிடும். லிவர் எயிட்
அதே மாதிரி ஜிபி 34 ஒரு யூனிவர்சல் ஃபங்க்ஷன், எல்லா ஆர்த்ரைட்டிஸ்க்கும் நீங்கள் ஜிபி 34 யூஸ் பண்ணலாம். சிவியரிட்டி போகிறது 2 அல்லது 3 நிமிஷம் வரைக்கும், சிவியரிட்டி கம்மியாக இருந்தால் 1 நிமிஷம் போடும், சிவியரிட்டி அதிகமாக இருந்தால் 3 நிமிஷம். சரி, இவங்களுக்கும் இந்த இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பிசிக்ஸ் கெட்ஸ் வந்து ஒரு அற்புதமான பாயிண்ட். இது வந்து இந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க பார்த்தியா, தண்ணி இருக்கிறது, நான்வெஜ் இல்லாமல் 1 நிமிஷம் கூட என்ன இருக்க முடியாது, சின்ன பதா படுக்க முடியாது, இல்லை அந்த பொண்ணு பேசாமல் இருக்க முடியாது, இது என்ன கருமா இருந்தாலும் இது ஒரு சைக்கட்ரிக் பாயிண்ட். இந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரியா. ஆனால் அடிக்கடி போடலாம், 15 டேஸ் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் மென்டலி சேலஞ்சிங்கான கேஸ்களுக்கு பிசிக்ஸ் ஹெச்7 காம்பினேஷனாக போடுறோம். தண்ணி அடிக்கிறது ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டியில் ஒரு மரியாதைக்குரிய விஷயம். நான்லாம் எவ்வளோ கேவலப்பட்டிருக்கேன்,
நீ இருக்க முடியா ஸ்டிச் போட முடியா இங்க போனாலும் இந்த கேவலம் தான் அப்படியே குழு பார்க்குற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது, விட்டுற வேண்டியதான். விட்டுற வேண்டியதுன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு தேவை, அடிக்ஷன் இல்லாமல் சாப்பிட்டா அது வந்து ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிவிடும். ஆனால் அவ்வளோ அழுத்தத்தில் வாழலாம், கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ரிலீஸ் தேவைப்படும். இந்த கர்மத்திலிருந்து தப்பிச்சுக்கிறது தான் சொல்கிறேன், எல்லாம் தியானம் பண்ணுங்க, வெளிவாங்க. நமக்கு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு பாதை, அவங்க சைட் எஃபெக்ட் போடக்கூடிய பாதையை யூஸ் பண்ணுவோம். மனுஷங்கிறதா கடவுளுக்கும் மிருகத்துக்கும் நடுவுக்கும் தான் மனுஷன். மிருகத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, கடவுளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. மனுஷனாக இருந்தால் என்னைக்குமே காசு இருக்கும். ஆல்பால் எடுக்கும்போது மிருகமாக மாறிடும், அந்த நேரத்துக்கு மிருகமாக மாறிடும், எல்லாமே மறந்து போயிடும். தியானம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கடவுளாக மாறும். நடுவு நிற்கவே முடியாது, நடுவு நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்துக்கு நடுவுலையே வீடு கட்டி வாழணும்னா முடியுமா? ஒன்று இந்த எண்டுக்கு போகணும், இல்லைன்னா அந்த எண்டுக்கு போயிடும். சுருக்கமான வெளிக்கில போயிடும். அதனால தான் செக்ஸு ட்ரக்கு இல்லைன்னா ஏதோ பம்பு வளர்க்குறது, ஏதோ அடிதடி போடுறது, ஏதாவது ஒன்று ஒரு வேறு பண்ணிட்டு வேண்டியதான். இல்லை பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ் தான் ஒரு நல்ல விஷயம். ஊர்லாம் நல்லா போய் மேடை போட்டு பண்ணிக்கிறான், தாய்மார்களே பெரியவர்களேன்னு ஆரம்பிச்சிடணும். ஒன்று பேசுறது ஒரு சப்ஜெக்ட்டும் இருக்கிறதில்ல. இந்த அரசியல் கூட்டம்லாம் கவனிச்சிருக்கீங்களா? எம்டி வெசல் மேக் மோர் நாய்ஸ் அப்படின்னு. இந்த காலத்துல அது தவிர்க்க முடியாது, மெண்டல் ரிலீஃப் கொடுத்துதான். அதே சமயம் உடம்பு பாதிக்காம டெக்னிக்கலா அவங்கள வெளியில கொண்டு வரும், கவுன்சில் பண்ணி தான் கொண்டு வரணும். அதை நிறுத்தினாலும் சப்பராயிடுவாங்க, கொடுத்தாலும் சப்பராயிடுவாங்க. இருப்பினை கட்டி மாதிரி தான் அது. செல்ஃப் அளவு செல்ஃப் பலமா இருக்கும். நமக்கு இன்பம் இது இல்லை, இதனால இல்லை அப்படிங்கிற உறுதி அவங்களுக்கு வேணும். எல்லாருமே மனதளவுல குழந்தைகளை கருக்கிறாங்க, வயசு 60 ஆனாலும் எல்லாம் மனதளவுல குழந்தைகள் தான். அதை பிடிப்பாங்க, என்ன அறியாம இருக்க முடியாது பண்றது. ஒரு 50 பேருக்கு மெச்சூரிட்டி உருவாக்குவோங்கிறத நம்ம முயற்சி. ஒரு மெச்சூரான பர்சன் இருந்தா போதும், அவனை சுற்றி ஒரு 10 மெச்சூரிட்டி 10 பேர்த்த ஹேண்டில் பண்ணலாம். ஒவ்வொரு மெச்சூர் மனுஷனும் 10 பேர்த்த ஹேண்டில் பண்ணலாம். எல்லா விதத்துலையும் எல்லாத்தையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். உணவு, எமோஷனல் விஷயங்கள், சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாழ்க்கை, அவன் அழகாக ஹேண்டில் பண்ணுவான். அதான் சமுதாயத்தை செய்கிற உண்மையான சேவை இருக்கான். மெச்சூர் ஆக்கிறது தான் அப்படி, எல்லாத்தையும் மெச்சூர் ஆக்கிறது மெச்சூரிட்டி தான். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? மெச்சூரிட்டி. யாருக்குமே மெச்சூரிட்டி கிடையாது. பிரச்சனைகளை பிரச்சனையாக கரெக்டாக பார்க்கறதுக்கு தெரியுது. எல்லாம் சிக்கல் பண்ணிடுறாங்க, எந்த விஷயத்தை எடுத்தாலும் சிக்கல் பண்ணிடுறாங்க. அப்புறம் வழி வேதனையிலே வளர்க்குறாங்க, அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. கடைசியில் கடவுளை காதிப்பிட்டுட்டு சாகிறாங்க. கடவுளே இல்லைன்னு அதுக்கு வேறு சப்போர்ட்டுக்கு வேறு இந்த நாத்திக கூட்டங்களாக இருக்கு. கடவுளை பார்க்கறது கஷ்டம்தான். கடவுளை பார்க்க கடவுள் இல்லைன்னு சொல்றது ஈஸி, கடவுள் இருக்குன்னு சொல்றது கஷ்டம். கடவுளை காட்ட முடியுமா? கடவுளை புரிய வைக்க முடியுமா? அதனால ஈஸியான சைடு ஒதுக்கிறாங்க. ஆத்தியது போயிடும். கடவுள் இங்கே கண்ணில் காட்டு, கடவுள் இந்த பாலத்தை நதிக்கு சொல்லு, கடவுள் மலத்தையே வைக்க சொல்லு, இந்த மாதிரி பேசி தப்பிச்சுக்கிறாங்க. கடவுளை புரிய வைக்கிறது காட்டுறதுதான் ரொம்ப கஷ்டம். கஷ்டமான வேலைக்கு நாம் தூக்கி தலையில் கொடுக்குறோம். இதுவே தான் கஷ்டமான வேலை. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டொமக் 36 கொடுக்கலாம். அஞ்சாவது ஸ்டொமக் 36 என்ன பண்ணா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், இம்ப்ரூவ் டைஜஷன். ஒண்ணுதான் ஆமாம்னா கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிட் இருக்கிறது, புரோட்டீன் கழிவு. ஸ்டொமக் 36 டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஆமம், யூரிக் ஆசிட்டு இது எதுவாக இருந்தாலும் கிளியராக ரெகுலர் ஸ்டொமக் 36 கொடுங்க. சரியா? இது பாயிண்ட்ஸ். உமக்காய் காயத்ரி டிசிக்கு மெயினாக ஆமத்தால் தான் வருது, அதனால் என்ன முக்கியமானது அண்ணா விரதம் முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆமாவாதத்தை
ஏன் அப்படின்னா டைஜன் கிட்டதுனாலதான் அந்த ஆமம் பாமாயி பிளட்ல கலக்குதுன்னு சொல்றோம். அப்ப நல்லா பசிக்குவி, பசிக்கிற வரைக்கும் சாப்பிடாத, போடு கட்டி போடு கவுத்துக்கிட்ட. பட்டினி போட போது ஜடராக்னி அதிகமாகுது. இப்ப ஜடராக்னி நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபயர் பாடிக்குள்ள போய் எல்லா டாக்ஸின்ஸையும் எரிச்சு, அதனால அதிகமா உண்ணாவிரத்தோட பெனிஃபிட் ஆகிறது இந்த கேஸ். ஆனா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸும் உண்ணாவிரதம் வைக்கப்படுது, அங்க ஏற்கனவே எல்லாம் எரிஞ்சு காலியே கிடைக்கிறது. புரியுதா? நம்ம மக்கள் எப்படி பண்ணுவாங்க ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் பட்டி போட்டு அவங்க இருக்கிறது தேவையில்ல ஒரு கோடி. வெளியும் என்ன பசி எடுக்கல அப்படின்னா வயிற்றுல ஆமம் இருக்கு, கோலை இருக்கு. அப்ப இந்த இந்த கோழை சம்பந்தப்பட்ட பாத சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல பசி எடுக்காத அவங்களுக்கு, ஆனா அப்பதான் அக்கறையா பாசமா உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அப்படின்னு மக்கள் ஊட்டி விடுவாங்க, டெக்னிக்கலா ஊட்டி விடுவாங்க. ஆவரப்பட்ட குழம்பு நல்லா சத்து வேணும், பாவு சுண்டல் குழம்பு மட்டன் நல்லா அப்பட ஊட்டிடுவாங்க, ஊட்டிட்டு நாசமா போ அப்படின்னு அடிச்சிருவாங்க. அவனை வந்து சுத்தமா பட்டியல இருக்கு. இயற்கை வைத்தியம் இந்த மாதிரி வேலைகள் இந்த மாதிரி நோய்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதுல மெயின் இயற்கை வைத்தியத்தால் சாதிக்கக்கூடிய ஒரு இது மட்டாயிடு ஆஸ்தியோ கிடையாது. ஆஸ்தியோஆர்த்ரைட்டிஸ் இயற்கை வைத்தியம் தான் போக வேண்டியது, இயற்கை வைத்தியம் இல்லை உண்ணாவிரதம் வைக்கப்படுது. உண்ணாவிரதம் அந்த பாடியில் இருக்கிற எக்ஸஸ் டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த ஆமம் ஆமம் ஏன் இருக்கு அப்படின்னா உடம்பு போதுமான அளவுக்கு ஹீட் இல்லை, ஹீட் இல்லாதனால தான் ஆமமும் வாயுவும் ஃபார்ம் ஆகுது. பசி வந்து இயற்கையாக ஹீட் பண்ணுற ஒரு டெக்னிக், பாடியை ஹீட் பண்ணுற டெக்னிக். பசிக்கு பசிக்கு ஹீட் அதிகமாகும், ஹீட் அதிகமாச்சுன்னா எல்லா ஸ்வெட்டிங்கில் எல்லாத்துலையும் வெளிவிடும், எல்லாம் வெளியிடும். இப்போ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். பட்டினா நாம ஒன்றும் கவர்மெண்ட் எதிர்த்து பட்டி இருக்குல்ல, அதனால தாராளமாக நடுவு நடந்து லிக்விட் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸில் ஆரஞ்சு நிற பிராணம் இருக்கு, நம்ம பிராண பிராணி கீழிங் ஆரஞ்சு நிறத்தில் ஒரு பிராண சக்தி இருக்கு. நாம ஆரஞ்சு கலர்னு சொல்கிறோம். அபானம் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, கலர் கேள்விப்பட்டிருக்கீங்க அபானம். அபானமுடைய வேலை கழிவுகளை நீக்கிறது பாடி. இந்த அபான சக்தி ஆரஞ்சில் நிறையா இருக்குது, டாக்ஸினை ரிலீஸ் பண்ணும் ஆரஞ்சு. அதனாலதான் எல்லா உண்ணாவிரதங்களும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. சாத்துக்குடி கொடுத்தீங்கன்னா அவங்களே முடிச்சிடும். லைம் ஜூஸ் கொடுத்தா என்ன ஆகும், பசி அதிகமாயிரும், புளிப்பு அதிகமாயிரும். ஆரஞ்சு ஜூஸ் தான் முடியும், ஆரஞ்சு ஜூஸ் பேசிக்கவே பண்ணும். முடிக்கும் போது நம்ம குத்துக்கூடாது. அந்த ஜடராக்னி தாறுமாற கிளம்பியிருக்கும், அதான் அப்படியே பேலன்ஸ் பண்ணும். லிக்விட்ஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் நடுநடுல ஃப்ளூயிடு, அதாவது இந்த மாதிரி தொந்தரவு இல்லாத வயிற்ற சிரமப்படுத்தாத ஃப்ரூட்ஸ். வயிற்ற சிரமப்படுத்தாத ஒன்று ஆரஞ்சு, ஆரஞ்சும் புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோம், புளிப்பு இருந்ததுன்னா தொந்தரவு வைக்கிறோம். மாதுளை பெஸ்ட்டு, இதுலேயே பெஸ்ட்டு மாதுளை. லிக்விட் டைட்லேயே அவங்க இருக்கான், அவங்கள லிக்விட் டைட்லேயே வச்சா சீக்கிரம் ரிசல்ட் வரும். நல்லா பசிக்கும் போது மட்டும் அரிசி கஞ்சி, அரிசி கஞ்சி
இந்த பூசணிக்காயில ரசம், பூசணிக்காயில ஜூஸ் கூட போட்டு கொடுக்கலாம். தர்பூசணி இருக்கையா, தர்பூசணி சாறு, இந்த மாதிரி உணவுகள் அவங்களுக்கு கேள்வி. லிக்விட் டைட்ல ரொமடைட வச்சா சீக்கிரம் ரிசல்ட் பார்க்கணும், சீக்கிரம் டாக்ஸின்ஸ். நாம என்ன பண்ண போறோம், டாக்ஸின்ஸ் கிளியர் பண்றோம், பாயிண்ட போட்டு கிளியர் பண்றோம், புட்டில டாக்ஸின்ஸ் புதுசா உள்ள போடாம பாத்துக்கிறோம், இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே தரதுக்கு உண்ணாவிரதத்தை எழுதிட்டு இதுதான் உண்ணாவிரதம். அப்படி அதாவது பசிச்சா மட்டும் சாப்பிட சொல்லுங்க, வாரத்துக்கு ஒரு டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பிட சொல்லுங்க, எப்படி வேணா வச்சுக்கலாம். இல்லை வாரம் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருக்கும், டெய்லி ஒரு வேளை உண்டு ரெண்டு வேளை பலவசங்களை சாப்பிட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம். அப்படிலாம் நிறைய டெக்னிக்கா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ப்ராப்பர் டயட் அதான் சொல்லியிருக்கேன், என்னென்ன டயட்டு. இவங்களுக்கு நிறைய நீர் காய்களை கொடுக்கும், நீர் காய்கள், நீர் காய்கள் வேற போல வேற. பூசணிக்காய் வந்து அந்த எரிச்சல் பூசணி அந்த மாதிரிலாம் குறைக்கும், எரிச்சல் குறைக்கும். இந்த நீர்ச்சத்துள்ள உணவுகள் நிறைய, பார்லி, பார்லி ஒரு அற்புதமான உணவு தெரிஞ்சுக்கணும், யாருமே அதை யூஸ் பண்றது இல்லை. எல்லா மூட்டு வியாதிக்கும் பார்லி ஒரு அற்புதமான உணவு. மாவு பண்ணி தோசை சப்பாத்தி பூரி கோதுமை மாதிரியே யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கலாம், கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து சப்பாத்தி போடுக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் அரிசி மாவு கலந்து தோசை ஊற்றிக்கலாம். நாங்களாம் ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம் பார்லி ஒரு அரி, எல்லா வாத நோய்களுக்கும் பார்லி ஒரு அற்புதமான மருந்து. பார்லி கஞ்சி நல்ல ஒரு எலிமினேட்டர், நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர் பார்லி. இந்த இதுல வந்து நீர் போக்கு நிற்கும் இஞ்சி, இஞ்சின்னு ஒரு நல்ல மருந்து. ஆமவாதத்து ஆமம்னா கோலை, கோலையை உடைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு நல்ல மருந்து. சரியா, உணவுல நிறைய இஞ்சி, இஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்தீங்க, இஞ்சியை அரைச்சு பத்து கூட போடும், மூட்டு வீங்கி இருக்கு பார்த்தியா, இஞ்சி அரைச்சு பத்து போடும். இவங்களுக்கு மசாஜுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வரும், மிளகாய் தைலம் ஒன்று கிடைக்கும், வெறும் மிளகாயில தைலம் பண்ணிடலாம், அது ரொம்ப டைராத்திரிக்கு கிடைக்கும். இவங்க வந்து அந்த கோழை உருவாக்குற பொருட்களை சாப்பிடக்கூடாது, மாமிசம், பால் பொருட்கள், பால் தயிர், மோர், பன்னீர், மட்டன், அரிசி, இந்த மாதிரியான கோழை உருவாக்குற வாயு உருவாக்குற பொருட்களை சாப்பிடுவோம். எமோஷனலை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரிலாக்ஸான ஏதாவது ஒரு வெளியில போகலாம், வெளியில கூட்டிட்டு போகலாம், இயற்கையான இடங்கள்ல போய் இருக்க வைக்கலாம், கடற்கரையோரம் மலைவாச ஸ்தலங்கள் இருக்க வைக்கலாம், அதாவது பெரிய பணக்காரங்கள். நம்ம தூண்டு ஹீட் பண்ணி தூண்டு ஆகாது மிளகு ஆகாது, இஞ்சி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கா திரிபுலா யூஸ் பண்ணலாம், திரிபுலா ஒரு நல்ல திரிபுலா ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். திரிபுலா ஒரு மலக்குடலை பியூரிஃபை பண்ணோம், ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம், மலக்குடல் ரத்தம் திரிபுலா ஸ்கோர். சுடுதண்ணியில் எடுத்துக்கணும், ஃபைனலாக மெடிடேஷன் தான். இது வரைக்கும் கொடுத்த ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து இருபது வேலையில் குடிச்சிட்டு வரணும். ரொமடாய்டுக்கு எனிமோ யூஸ் ஆகும், எனிமோ ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, உடம்பு சுத்தமான ரத்தம் சுத்தம். ஆனால் அடிக்கடி இல்லை, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சிவியர்லி கொடுத்துருக்கு.
சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ல கரெக்ட் பண்ண கொடுக்கும். திருவிழா சுரணத்திலே கரைச்சு என்ன கொடுக்கும்? வேண்டாம். ஆயுர்வேதத்துல பல விதமான வசதி வசதின்னு சொல்லுவாங்க. இயற்கை வேதத்துல வேற தண்ணி தான். ஆயுர்வேதத்துல டெக்னிக்கா நிறைய ஆயுஷ் மருந்துகளா இருக்கு. வசதினா எனிமான இருக்கும். சமஸ்கிருத வார்த்தை அப்படியே சாப்பிடாது. என்ன கடுக்கா நெல்லிக்காத காண்டிக்கா கடுக்க நெல்லி உடல கட்டிக்குமா? திருவிழா நான் சரி, அது ஒரு வேதி பிறந்துதா. திருவிழா சாப்பிட்டா வயிற்றுல தான் போகும். நிறைய சாப்பிட்டா வயிற்றுல போகும். கட்டிக்கிறதுல வயிற்றுல மருந்தை கொடுக்கும்போது லேக்கியமா கொடுக்கும். எம்பூசி லேக்கியம் கொடுக்கலாம். ஆனா அது டெக்னிக்கலா இங்க வராது, இந்த இடத்துக்கு வராது. ஏன்னா அது கோலைய அதிகப்படுத்து லேக்கியமா கொடுக்கும். பூசணிங்கிறது நீர் தானே, கோலை தானே. ஆஸ்தி வார்த்தைக்கு நீங்க கொடுக்கலாம் எம்பூசி. அங்க நீரும் இல்லை, ஜவ்வும் இல்லை. இங்க டெக்னிக்கலா நீர் வந்து நீர் தான் கோழையா மாறுது. பூசணி வந்து டக்குனு போய் கோழையா மாறிடு. அதனால கொஞ்சம் டெக்னிக்கா இருக்கு, பயங்கர டெக்னிக்கா இருக்கு. இங்க முள்ளங்கி யூஸ் பண்ணலாம். வாட்டரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும்னா வாழைத்தண்டு முள்ளங்கி யூஸ் பண்ணலாம். இந்த முள்ளங்கி வாழைத்தண்டும் உடம்புல இருக்க கெட்ட நீரை வெளியே கொண்டு வருது. இவங்களுக்கு டெக்னிக்கா முள்ளங்கி வாழ்த்தி எல்லாருமே முள்ளங்கி வீக்லி ட்ரைஸ் சாப்பிடுங்க. முள்ளங்கி ஒரு கிட்னி பியூரிஃபையர், கிட்னி லிவர் ரெண்டையும் பியூரிஃபை பண்ணுங்க. வாழத்தம் அடிக்கடி சாப்பிடுங்க. முள்ளங்கி தான் இல்ல நோயாளிக்கு கொடுக்கலாம். வாழ்த்தம் ரொமட்டாய்டுக்கு தான் கொடுக்கணும். ஆஸ்திரேலியா வாழ்த்தண்டு கொடுத்தீங்கன்னா இருக்கிறது பேர் ரெண்டு எதிரெதிரானது. பார்வை யார் எல்லாரும் கொடுக்கணும். பாதம் கபம், பாதம் சித்தம். சில கபத்துக்கு தான் ஆகுது. பாதத்தையும் சித்தத்தையும் கொடுக்கணும். மனம் தியானம் நல்ல ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசணும். கவலைப்படாத, வருத்தப்படாத, சரியா போயிடும். வாழ்க்கை நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிரும், கிரேட் ஆயிரும். இதை நிறைய போய் பேசிட்டு அது பொங்கலைக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும். நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கும்.